வணக்கம், இது உங்கள் லியோ ஹோம் டியூஷன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாடம் தொடர்பாக அனைத்து வீடியோக்களும் இந்த சேனலில் பார்க்கலாம். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வணக்கம், இந்த வீடியோவில் நம்ம தொகா நிலை தொடர் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். போன வீடியோவில் தொகை நிலை தொடர் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ஏன் இந்த தொகை நிலை தொடரும் தொகா நிலை தொடர்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, போட்டித் தேர்வுகளையும் பள்ளி வகுப்பு தேர்வுகளையும் இலக்கண குறிப்பு கண்டறிய அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கொஷின் கொடுத்துருப்பாங்க. அதற்கு இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது குறிக்கிறது நம்மளுக்கு எளிமையாக இருக்கும். ஓகேவா? இப்போ தொகைனா என்ன அப்படின்னா, உறுப்புகள் மறைந்து வருவது நம்ம தொகை அப்படின்னு சொல்லாமல் தொகை நிலை தொடர் அப்படின்னு பார்த்தோம். தொகா நிலை தொடர்னா உறுப்புகள் இல்லாமல் இருக்கும். ஒரு தொடரில் இரண்டு சொற்களுக்கு இடையில் உறுப்புகள் இல்லாமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா அது வெளிப்படையாக வந்திருக்கும், அந்த உறுப்புகள் வெளிப்படையாக வந்திருக்கும். அப்படி அமைந்த சொற்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தொகா நிலை தொடர்கள். ஒரு தொடர் மொழியில் இரு சொற்கள் இருந்து அவற்றின் இடையில் சொல்லோ உருபோ இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்துவது தொகா நிலை தொடர் அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டாக, இப்போ காற்று வீசியது அப்படின்றது ஒரு சொற்றொடர் அப்படின்னா, இதில் எந்த இடை சொற்களும் வரல, உருபும் வரல, ஆனால் உருபும் மறைந்து வரல, நம்மளுக்கு பொருளை நேரடியாக உணர்த்துது. அதனால் இது தொகா நிலை தொடருக்கான எடுத்துக்காட்டை சொல்கிறோம். அதே போல் அறிவரசன் படித்தான், அதில் இதுவும் தொகா நிலை தொடருக்கு எடுத்துக்காட்டு. எந்த ஒரு பூமும் எந்த இடைச்சொற்களோ மறைந்து வரல, ஓகே, வெளிப்படையாக வந்திருக்கு. இதற்கு வேறு எப்படி டெஃபினேஷன் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, எழுவாயும் பயனிலையும் தொடர்ந்து நின்று வேறு சொற்கள் வேண்டாது பொருளை உணர்த்துவது தான் தொகா நிலை தொடர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எழுவாயினா என்ன, பயனிலைனா என்ன? ஒன்றுமே கிடையாது. எழுவாயினா எழுவாய் அப்படின்ற பெயர் சொல்ல தான் எழுவாய் அப்படின்னும், பயனிலை அப்படின்னா வினை சொல், அதாவது முடிந்த வினை சொல். எழுவாயினா சப்ஜெக்ட் அப்படின்னும், பயனில வேர்பு அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா தமிழே இங்கிலீஷில் சொன்னாலும் நம்மளுக்கு ஞாபகம் வருது. இப்போ செயல்படு பொருள்னா எதை எவற்றை அப்படின்ற கேள்விக்கு விடையாக அமைவது. எழுவாய் அப்படின்றது யார் எது எவை அப்படின்ற கேள்விக்கு விடையாக அமைகிறது. ஓகேவா? இப்போ முடிந்து நிற்கும் வினை சொற்க தான் பயனிலை. இப்போ எடுத்துக்காட்டாக, கண்ணன் பந்து வாங்கினான் அப்படின்னு ஒரு சொற்றொடர் இருக்குது அப்படின்னா, கண்ணன் அப்படின்றது எழுவாய் அப்படின்னும், பந்து அப்படின்றது செயல்படு பொருள் அப்படின்னும், வாங்கினான் அப்படின்றது பயனிலை அப்படின்றதையும் நம்ம விளங்கி கொள்ளணும். ஓகேவா? இப்போ எழுவாய் அப்படின்னு சொன்னான்னா நம்மளுக்கு புரியணும், பயனிலைனா என்னன்னு சொன்னால் புரியணும். எழுவாய்னா சப்ஜெக்ட் அப்படின்னும், பயனிலைனா வேர்ப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். தொகாநிலை தொடர் வகைகள்னு பார்த்தோன்னா 9 வகை இருக்குது. எழுவாய் தொடர், விழித்தொடர், வினை முற்றுத்தொடர், பெயரெச்சத்தொடர், வினை எச்சத்தொடர், வேற்றுமை தொகாநிலை தொடர், இடைச்சொல் தொடர், உரிசொல் தொடர், அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லிட்டு 9 வகையாக தொகா நிலை தொடரை வகைப்படுத்துகிறாங்க. முதலாவது எழுவாய் தொடர்னா என்னென்னு பார்க்கலாம். எழுவாய்னா நம்ம என்ன சொன்னோம், பெயர் சொல்ல தான் நம்ம எழுவாய் அப்படின்னு சொன்னோமா. எழுவாய் தொடர், எடுத்துக்காட்டாக மல்லிகை மலர்ந்தது. எழுவாயுடன் தொடர்ந்து பயனிலை அமைந்து இடையில் எந்த சொல்லும் மறையாமல் வருவது எழுவாய் தொடர். ஓகேவா? எழுவாயுடன் பயனிலை அமைஞ்சு இடையில் எந்த சொல்லும் மறையாமல் வருவது எழுவாய் தொடர். ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் கூட சொல்லலாம். இந்த பயனிலை என்னவாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பெயராக இருக்கலாம், இல்லை வினையாக இருக்கலாம், இல்லைனா ஒரு வினாவாக இருக்கலாம். இதில் எது வேணால் அமையலாம். இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தோன்னா, இனியன் கவிஞன். இனியன் அப்படின்ற எழுவாய் அப்படின்னும், கவிஞர் அப்படின்ற பயனிலை, பெயர் பயனிலை. ஓகேவா? காவிரி பாய்ந்தது. காவிரி அப்படின்ற எழுவாய் அப்படின்னா பாய்ந்தது அப்படின்றது பயனிலை, இது வினை சொல்லாக அமைந்திருக்கு. பாய்ந்தது அப்படின்றது ஒரு செயல், அப்போ வினை. பேருந்து வருமா, அப்போ வினா. எழுவாய் இது பயனிலை, வருமா அப்படின்றது பயனிலை, வினாவாக அமைஞ்சிருக்கு. அப்படி எழுவாய் தொட இது மாதிரி எது வேணாக அமையலாம். எடுத்துக்காட்டாக வேறு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நிலவு தோன்றியது. விழித்தொடர், விழி விழி அப்படின்னா என்னென்னா கூப்பிடுதல், இல்லைன்னா அலை, இல்லைன்னா கத்து, இல்லைன்னா அழைப்பு அப்படின்றதான் விழிக்கான அர்த்தம். ஓகே, விழியுடன் வினை தொடர்வது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விழித்தொடர். ஒரு கூப்பிடுற ஒரு சொல், ஓகே, ஒரு அழைப்புக்கான ஒரு சொல்லோடு வினை சொல் தொடர்ந்து வருவது தான் விழித்தொடர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எடுத்துக்காட்டாக, நண்பன்பா படி, கண்ணா வா அப்படின்னு சொல்கிறோமா. அப்போ நண்பா அப்படின்ற ஒரு பெயர் சொல்லாக இருக்கலாம், ஆனால் இந்த இடத்துல அது ஒரு கூப்பிடுறதற்கான ஒரு அர்த்தமாக அமையுது. நண்பா அப்படின்ற விழி பெயராக அமையுது. படி அப்படின்றது ஒரு பயனிலை, ஒரு வினை சொல். ஓகேவா? அதனால் இது விழித்தொடர் அப்படின்ற வகைக்கு கீழே வருது. அடுத்து வினைமுற்று தொடர். வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது தான் என்ன அப்படின்னா வினைமுற்று தொடர். இந்த வினைமுற்று முதலில் நின்று பெயரை தொடர்கிறது. வினைமுற்று முதலில் நின்று பெயர் என்ன பண்ணுவோம், அதை தொடர்ந்து முடிக்கும். அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வினைமுற்று தொடர். செஞ்சான் வீரன்,
இந்த சென்றான் அப்படின்றது வினை முற்றாயிட்டு, அப்போ வீரன் அப்படின்றது ஒரு பெயர், பெயர் சொல். அதனால இது வினை முற்று தொடர், வினை முற்று பெற்ற தொடர் அப்படின்னு கூட நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். பாடினாள் கண்ணகி, ஓகேவா, வினை முற்று தொடர், வினை முற்று பெற்ற பெயர் சொல்லி கண்டினியூ பண்ணியிருக்கு, அதனால வினை முற்று தொடர், ஓகேவா. அடுத்து பெயர் எச்ச தொடர், அது வினை முற்று, இது பெயர் எச்சம். எச்சம் அப்படின்னாலே என்ன, முடிவு பெறாத சொல்லதான் நம்ம எச்சம் அப்படின்னு சொல்லுவோம். முற்று பெறாத வினையை தொடர்ந்து பெயர் சொல்லோடு முடிவது தான் பெயர் எச்ச தொடர், ஓகேவா. படித்த அப்படின்றது எச்சம், முற்று பெறாத வினை. படித்த அப்படின்றது ஒரு முற்று பெறாத வினை. பாடம் அப்படின்றது ஒரு பெயர் சொல். அப்போ முற்று பெறாத வினை பெயர் சொல்லோடு முடிவு பெற்றிருக்கு, பெயர் சொல்லை கொண்டு முடிவு பெற்றிருக்கனால இது பெயர் எச்ச தொடர், ஓகேவா. இன்னொரு எடுத்துக்காட்டு கேட்ட பாடல். அப்போ கேட்ட அப்படின்றது ஒரு வினை எச்சம், இல்லைனா எச்ச வினைன்னு சொல்லலாம், இல்லை முடிவு பெறாத வினைன்னு கூட சொல்லலாம். பெயர் பாடல் அப்படின்றது ஒரு பெயர் சொல். அப்போ பெயர் சொல்லை கொண்டு முடிவு பெற்றிருக்கிறதுனால இது பெயர் எச்ச தொடர் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா. பெயர் சொற்கள்னா என்ன, வினை சொற்கள்னா என்ன அப்படின்ற விளக்கம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம சேனல்லையே பெயர் சொல் வினை சொற்கான விளக்கம் இருக்குது, அதை போய் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இதெல்லாம் தெளிவாக புரியும். இப்போ பெயர் எச்ச தொடர் பார்த்தோமா, அடுத்து வினை எச்ச தொடர். எச்சம் அப்படின்னா முடிவு பெறாத, வினை எச்ச தொடர், முற்று பெறாத வினை. அதில் சொன்ன மாதிரியே முற்று பெறாத வினை தொடரோடு வினை சொல்லை கொண்டு முடிவு பெறுவது வினை எச்ச தொடர். அங்கே பெயர் சொல்லை கொண்டு முடிவு பெற்றிருக்கனால பெயர் எச்ச தொடர்னு சொன்னோமா, இங்கே வினையை கொண்டு முடிவு அடைஞ்சிருக்கனால இது வினை எச்ச தொடர். இப்போ கம்பேர் பண்ணி படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், ரெண்டுமே வினை சொற்களாக வந்திருக்கு. பாடி மகிழ்ந்தான், பாடி அப்படின்றது ஒரு முடிவு பெறாத ஒரு வினை சொல். அப்போ பாடி மகிழ்ந்தான் அப்படின்ற, மகிழ்ந்தான் அப்படின்றது ஒரு வினை சொல், முற்று பெற்ற வினை சொல் தான், ஆனால் இது வினை சொல், அதனால இது வினை எச்ச தொடரில் வருது. எடுத்துக்காட்டாக இன்னொரு எடுத்துக்காட்டு பார்த்தா தேடி பார்த்தான், தேடி அப்படின்ற வினை எச்சமாகவும் பார்த்தான் அப்படின்ற வினை சொல்லாகவும் அமைது. வேற்றுமை தொடர்னா என்ன, வேற்றுமை உறுப்புகள் வெளிப்பட அமையும் தொடரை தான் நம்ம வேற்றுமை தொடர் அப்படின்னு சொல்கிறோம். வேற்றுமை உறுப்புகள் என்னென்ன, ஐ, ஆள், கு, இன், அது, கண் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஐ அப்படின்ற இரண்டாம் வேற்றுமை, ஏன்னா முதலாம் வேற்றுமைக்கு உறுப்பு கிடையாது, அதே போல் எட்டாம் வேற்றுமைக்கும் உறுப்பு கிடையாது. அப்போ ஐ, ஆள், கு, இன், அது, கண் அப்படின்ற ஒரு ஆறு வேற்றுமை உறுப்புகள் இருக்குது. எடுத்துக்காட்டாக கட்டுரையை படித்தால்னா ஐ அப்படின்ற வேற்றுமை உறுப்பு மறையாமல் வெளிப்படையாக வந்திருக்கு, அதனால் இது இரண்டாம் வேற்றுமை தொகா நிலை தொடர். அன்பால் கட்டினார், ஆள் அப்படின்ற வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்திருக்கு. அதே போல் மூன்றாம் வேற்றுமை உறுப்பு ஆள் அப்படின்ற மூன்றாம் வேற்றுமை உறுப்பு. தங்கைக்கு கடிதம், கு அப்படின்ற வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்திருக்கு, அதனால் இது நான்காம் வேற்றுமை தொகா நிலை தொடர் அப்படின்னு கூட சொல்லலாம், ஓகேவா. அடுத்து இடைச்சொல் தொடர். இடைச்சொற்களும் உரிச்சொற்களும் என்ன பண்ணாது அப்படின்னு பார்த்தோம்னா தனித்து வரும் ஆற்றல் அற்றதா, அதனால் இடைச்சொல்லோடு, இடை சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டாக இடைச்சொற்கள்னா என்ன, உரிச்சொற்கள்னா என்ன, எவையெல்லாம் இடைச்சொற்களாக வரலாம், எவையெல்லாம் உரிச்சொற்களாக வரலாம் அப்படின்றதுக்கான வீடியோ நம்ம சேனல்லே இருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக இந்த இடைச்சொற்கள் உரிச்சொற்கள்னா என்ன அப்படின்ற நம்ம விளங்கி கொள்ளலாம். இடைச்சொல் தொடர்கான எடுத்துக்காட்டாக மற்று, பிற, மற்றொன்று அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மற்று, பிற, மற்று அப்படின்றது இடைச்சொல், பிற, ஒன்று, இதெல்லாம் என்ன அப்படின்னா பெயர் சொல். இடைச்சொல்லோடு பெயர் சொல்லோ வினை சொல்லோ தொடர்ந்து வருவது இடைச்சொல் தொடர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது உரிச்சொல் தொடர் அப்படின்னா என்னென்னா உரிச்சொற்களும் தனித்தொரு மாற்றல் அற்றதா. இங்கே உரிச்சொல் தொடர்னா என்னென்னா உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்ந்து வருவதுதான் உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொல்கிறோம். உரிச்சொற்கள் என்ன, சால, உரு, தவ, நனி, அதெல்லாம் சொல்லுவோம்ல. இப்போ எடுத்துக்காட்டாக இந்த உரிச்சொல் தொடருக்கான எடுத்துக்காட்டுக்களா, சால சிறந்தது, சாலவும் நன்று, நனி சிறியது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சால அப்படின்றது உரிச்சொல், சால அப்படின்ற உரிச்சொல், நனி அப்படின்ற உரிச்சொல், இதோடு பெயர் சொல்லோ வினை சொல்லோ அமைந்து தொடர் அமைவது உரிச்சொல் தொடர், ஓகேவா. இந்த இடத்துல ஊம் அப்படின்ற உறுப்பு வெளிப்படையாக வந்திருக்கு, இந்த இடத்துல உறுப்புகள் வரலை, அதனால் இது தொகா நிலை தொடரில் வருது. அடுத்து அடுக்கு தொடர். அடுக்கு தொடர்னா என்னென்னா அடுக்குனாலே அடுத்தடுத்து, ஒரு சொல் இரண்டு அல்லனா மூன்று முறை அடுக்கி தொடர்ந்து வருவது தான் அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்கிறோம்.
எடுத்துக்காட்டாக வருக வருக வருக, நன்று நன்று அப்படிலாம் சொல்லுவோம்ல, இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அடுக்கு தொடருக்கான எடுத்துக்காட்டுகள். இவை தான் தொகா நிலை தொடருக்கான விளக்கங்கள். இது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த இலக்கண குறிப்பு அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள், ஊல் ஊல் அப்படின்றது அடுக்கு தொடர். இப்போ நம்ம இந்த தொகாநிலை தொடரில் அடுக்கு தொடர் வருது. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த இலக்கண குறிப்புகளை நம்ம குறிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக லியோ ஹோம் டியூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.